அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், தமிழகத்தில் மீண்டும் வெப்பசலனம் உயரக்கூடுமா, இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம், மார்க்கமாக ஸ்கிப்பிடாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்க உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளை நாட்கள் கட்டாயம் 10 மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வகம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசமாக மிதமழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர். ஆந்திரா கடலோர பகுதியில் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதி, இலங்கை கடலோர பகுதி மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில், தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தென் தமிழக கடலோர பகுதியில் நாளை நாட்கள் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தமிழகத்தில் எந்தவிதமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படவில்லை என தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் கட்டாயம் வழக்கம் போல் இயங்கக்கூடிய பள்ளிகள் இயங்கும். நாளை நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.